வணக்கம் கேடா. நவம்பர் மாதம் 7 நாள் வணக்கம் கேடா நிகழ்ச்சியில் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். தாயக விடுதலை போரில் தமிழ விடுதலைக்காக இலங்கை போராடி இலங்கை இந்திய அரசுகளால் படுகொலையான மாவீரர்களுக்கும் அப்பாவி மக்களுக்கும் எங்கள் வணக்கத்தை கூறிக்கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நீல சிக்கல் கருதி முழுமையான பாடலை ஒளிபரப்பவில்லை உறவுகளே. அதாவது எங்களுக்கு சிறப்பு பேச்சாளர் ஒரு சிறப்பு சந்திப்புக்கு செல்ல இருக்கின்ற நிலையில் அந்த பாடலை முழுமையாக ஒளிபரப்பவில்லை. மாவீரர்களை வணங்கிக் கொண்டு நாங்கள் அந்த சந்திப்புக்குள் செல்லிருக்கின்றோம். இந்த வேளையில் பல்வேறு செய்திகள் எங்களை வலியூட்டுகின்ற வகையிலும் வலிமை ஊட்டுகின்ற வகையிலும் அமைந்து கொண்டிருக்கின்ற அந்த வகையில் பார்த்தீர்கள் என்றால், இப்போது தையீட்டில் தமிழர்களுடைய நிலத்தை ஆக்கிரமித்திருக்கின்ற சட்டவிரோத விகாரை விடயத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய மக்கள். வலியோடு அங்கே பெருந்திரளாக சிங்கள மக்கள் கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வெளிப்படையாக. அதை தவிர எங்களுடைய மாணவர்கள் கைது என்ற விடயம் என்பன பல்வேறு மட்டக்களப்பு மயிலத்தமிடு பணியாளர்களுக்கு ஆதரவாக நடத்திய போராட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் 6 பேர் மட்டக்களப்பு சந்திவெளி காவல்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது போன்ற பல விடயங்கள். இவற்றில் நாங்கள் எங்கள் மக்களை இவற்றுக்கிடையே 2 புத்தர் சிலைகள் இப்பொழுது திருகோணமலையில் மீண்டும் நிறுவப்பட்டிருக்கின்றது. இவை போன்ற பல விடயங்களை நாங்கள் பேசுவதற்காக யாரிடம் கேட்போம், யாரிடம் நீதி கேட்போம், யாரிடம் முறையிடுவோம் என்று தெரியாமல் எங்கள் இனம் போராடி கொண்டிருக்கின்றது என்பது உண்மை. எங்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்றவர்கள் இந்த வேளையில் எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கிறது, வரலாற்று கடமை இருக்கின்றது. இந்த இடத்தில் அவர்களை நாங்கள் அணுகலாம். நாங்கள் ஏற்கனவே கூறியபடி எங்கள் பல எங்கள் நம் மண்ணில் தொடர்ந்து வருகின்ற அநீதியின் உச்சத்தை நாங்கள் கண்டு வருகின்றோம். அதனிடையே போராடி வருகின்றார்கள். அங்கே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகின்றது. தமிழ் தேச மக்கள் முன்னணியின் தலைவரும் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களிடம் நிறையவே பேச இருக்கின்றது. நான் ஏற்கின்றேன் ஜெனிவா சென்ற காலங்களில் இருந்து பேசுவதற்காக முயற்சி செய்து இப்பொழுதுதான் அவரை இணைக்கக்கூடியதாக இருக்கின்றது. போராட்ட காலத்திலும் இருக்க வேண்டும், பாராளுமன்றத்திலும் பேச வேண்டும், அகில அரங்கிலும் சர்வதேச சமூகத்தினரும் பேச வேண்டும் என்ற ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றவரிடம் சில நிமிடங்கள் எடுத்திருக்கின்றேன். வணக்கம் திரு ரவீந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே. வணக்கம். எனவே இந்த வேளையில் உங்களிடமும் நிறைய விடயங்கள் பேச இருக்கின்றன, எங்களிடம் நிறைய கேள்விகள் இருக்கின்றன. ஆனால் நேரம் ஒரு குறிப்பிட்ட பொழுதாக இருந்தாலும் முதலில் நாங்கள் இந்த மாணவர்களுடைய கைது, பொதுவாக எந்த ஒரு ஆதிக்க சக்திகளும் மாணவர்கள் கைவிப்பது என்பது இயலாத காரியம், முடியாத காரியம் என்று நாங்கள் மாணவ சக்தி மகத்தான சக்தி என்று நம்பியிருந்தோம். இப்பொழுது பல்கலைக்கழக மாணவர்கள் அது மாணவழியில் அமைதி வழியில் போராடியவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். பிணை விடயம் ஏதோ அதன் தாமதத்தால் சிறையிலும் வைத்திருக்கின்றார்கள். இது ஒரு மிக கொடூரமான ஒரு அத்துமுறல் அடக்குமுறை மாணவ சமூகத்திற்கு விடுக்கின்ற ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கின்றோம். உடனேயே நீங்கள் அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறீர்கள். எனவே இந்த வேளையில் பல்வேறு போராட்டங்கள் மத்தியில் இருக்கின்றீர்கள். எடுத்து வாருங்கள், எங்களுடைய உறவுகள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயங்களை அறிந்து கொள்ள விளைகின்றோம் உங்களூடாக. இந்த மாணவர்களுக்கு நடைபெற்ற அந்த கைது என்றது உண்மையிலே முழுக்க முழுக்க வந்து சட்டவிரோதம். அவர்கள் முன்தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்புக்கு சென்று அந்த மாதவனே பண்ணியாளர்களுடைய போராட்டத்திலே கலந்து கொண்டு அந்த இடத்துல வந்து தங்களுடைய அந்த ஒரு எதிர்ப்பை அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு செய்வதற்கு வந்து ஒரு சிறிய ஊர்வலம் ஒன்றை நடத்துவதற்கு முடிவெடுத்தார்கள். அந்த ஊர்வலம் நடத்துவதற்கு முன்பு அங்கு கணிசமான போலீஸ் அந்த நிலையத்துக்கு வந்திருந்தது. அப்ப அந்த இடத்துல வந்து தங்கள் ஊர்வலம் செய்ய போவதாக வந்து அறிவித்த பொழுது அதுல வந்து போலீசார் வந்து
அவர்களுக்கு உண்மையிலே வழிநடத்தி இருந்தார். அந்த ஊர்வலத்தை ஒரு ரோட்டின் ஒரு பக்கத்துல இருந்து செய்ய சொல்லியும் அப்படி செய்வதற்கு வந்து அவர்கள் ஒத்துழைச்சு அந்த ஊர்வலம் நடத்தப்பட்டு அதுக்கு பிற்பாடு வந்து அந்த போராட்டம் முடிவடைந்து போலீசாரும் சேர்ந்து மாணவர்களோடு வந்து கூல்ட்ரிங்க்ஸையும் எடுத்து அந்த இடத்துல மாணவர்கள் தங்களுடைய பஸ்ஸிலே ஏறி யாழ்ப்பாணம் புறப்படுவதற்கு முடிவெடுத்து அங்கிருந்து புறப்பட்டு செல்ல தொடங்கிட்டார்கள். செல்ல தொடங்கி ஒரு கொஞ்ச நேரத்தால் தான் இந்த போலீசார் அவர்களை பின்பற்றி அவர்களை பிடித்து அந்த இடத்துல வந்து அவர்களை கைது செய்து போலீஸுக்கு வந்து கொண்டு சென்றிருந்தார். அவர்கள் போலீஸுக்கு கைது செய்யப்பட்டு போலீஸுக்கு வந்து கொண்டு சென்று இருந்த ஒரு நிலையில தான் நாங்கள் திருகோணமலையில் இருந்த நாங்கள் திருகோணமலை சம்பூர்ல வந்து இந்த பாதிரத்தினம் ஒழுங்கு செய்வதற்காக சுயிரும் இல்லத்திலே வந்து நாங்கள் சிரமதான வேலையில வந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கத்தால் எங்களுக்கு அந்த தகவல் வந்து இப்படி நடந்து விட்டது. அப்பொழுது நானும் திரு செல்வராஜ கஜேந்திரனும் வந்து அவசரமா அவசரமாக வந்து நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று போலீசாரை வந்து அந்த ஓஐசியை வந்து நான் கண்டு காதலித்த பொழுது மாணவர்களோடையும் நான் பேசினது பொழுது எனக்கு விளங்கிட்டது இது தெளிவாக வந்து அந்த ஓஐசியுடைய முடிவாக இல்லாமல் இது மேலிடத்திலே இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு அந்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றது அப்படியே விளங்கிட்டு என்னோட உண்மையிலும் வந்து ஓஐசி வந்து கைது செய்வதாக இருந்தால் அந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே வந்து கைது செய்திருப்பார்கள். அவர்கள் அதை சட்டவிரோதமாக கருதி இருந்தால் அது கைது செய்திருப்பார்கள். அப்ப நிச்சயமாக வந்து இது மேல்மட்டத்திலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு அது விசேஷமாக மட்டக்களப்பு எஸ்எஸ்பி ஆள அழுத்தம் கொடுத்து அதுக்கு மேலதிகமான அழுத்தங்கள் கொழும்புல இருந்து வந்து கொடுக்கப்பட்ட ஒரு நிலையில்தான் இது நடைபெற்று இருக்கின்றது. அது முதலாவது நடைபெறுவதற்கான நியாயங்கள் எதுவும் இல்லை. இருந்தால் உண்மையிலே சட்டத்தில வந்தாக்க ஒரு ஊர்வலம் நடத்துவதாக இருந்தால் போலீசுக்கு முன்கூட்டி அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்குதுதான். ஆனால் அந்த முன்கூட்டி அறிவிக்கிறதுக்கான ஏற்பாடு அதுல சேர்க்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் ஊர்வலம் என்றால் ரோட்டில் நடைபெறுகின்ற பொழுது போக்குவரத்துக்கு ஒரு இடையூறு கூடும். அப்ப அந்த போக்குவரத்தை வந்து சரியாக வழிநடத்துவதற்காக மட்டும் அந்த ஒழுங்குகள் செய்வதற்கு வந்து ஒரு காலாவாசத்தை வந்து அவர்களுக்கு முன்கூட்டி வழங்க வேண்டும் என்றதுக்காக முன்கூட்டி அறிவிக்காமல் இருப்பதற்காக ஒரு ஜனநாயக உரிமையாக இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையை வந்து தடுக்க முடியாதது. அது முன்கூட்டி அறிவிக்காமல் வந்து செய்ய வழிகட்டதுக்காக அது சட்டவிரோதமான ஒரு போராட்டமாக கருதப்பட முடியாது. அது சட்டம், அது நீதிமன்றம் பல தீர்ப்புகள் ஊடாக மிக தெளிவாக சொல்லியிருக்கு. அனுமதி பெறாமல் செய்கிறது வந்து சட்டவிரோதம் அல்ல அப்படின்னு நீ சொல்ற. ஆகவே அப்படி இருக்கவும் வந்து இவர்கள் ஒன்று போலீசார் அங்க இருக்கத்தக்கதா, இப்ப போலீசார் இல்லாமல் ஒரு ஊர்வலம் நடந்தால்தான் அந்த பிரச்சனை. அதுக்காக தான் அதை சொல்றவ வந்து முன்கூட்டி சொன்னால்தான் போலீசார் அங்க இருப்பார்கள். அங்க இருந்து அந்த ஊர்வலம் நடைபெறுகின்ற பொழுது டிராபிக்கை வந்து சரியாக வந்து வழிநடத்துவார்கள். இங்க போலீசார் அங்க அந்த இடத்துல இருந்தவர் இருந்த அந்த மாணவர்களை வழிநடத்தினவர்கள். அவர் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து உண்மையிலே இந்த கைதுன்றது முற்றிலும் முற்றிலும் சட்டவிரோதம். சட்டவிரோதம் மட்டுமில்ல, இது முழுக்க முழுக்க வந்து யாழ்ப்பாணத்தில இன்னொரு மாவட்டத்தில இருந்து மயிலத்தமிழ் மாதவன் என்ற விசேஷமாக இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்துல வந்து கூர்மையாக ஒரு சிங்களமயப்படுத்துற வேலை திட்டம் அந்த வீதாசாரங்களை மாற்றி அமைக்கிறதுக்குரிய பிரதான வேலை திட்டமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரோய ரைட் பேங்க் டெவலப்மெண்ட் ஸ்கீமை பயன்படுத்தி
ஒரு முற்றுமுடனாக அந்த பிரதேசத்தை வந்து சிங்களமயமாக்குறதுக்குரிய வேலை திட்டத்தை எதிர்த்து நடக்கின்ற இந்த போராட்டங்களுக்கு வந்து வெளி மாவட்டங்கள்ல இருந்து ஆக்கள் வார அந்த கலாச்சாரத்தை வந்து எப்படி இருந்தாலும் நிப்பாட்டோனும் உண்டு. இரண்டாவது வந்து மாணவர்கள் இதுல கலந்து கொள்றதும் வந்து அவர்கள் ஒரு தங்களுக்கு ஒரு பெரும் சவாலாக எதிர்காலத்திலே வந்து மாறும் என்றதற்காகவும், மூன்றாவதாக வந்து திட்டமிட்டு வந்து ஒரு பயபீதியை பொதுவாக வந்து ஒரு பயபீதியை வந்து வடகிழக்குல வந்து உரிமைக்காக குரல் கொடுக்கிற இடத்துல வந்து நாங்கள் உங்களை வேட்டையாடுவோம் என்ற ஒரு செய்தியை கொடுப்பதற்காக வந்து நடந்திருக்கிறது. சட்டவிரோதம் என்ற சட்டத்தின்படி நடந்த ஒரு போராட்டத்தை நசுக்குவதற்காக அச்சுறுத்தப்படுகின்ற இளையவர்களை இவ்வளவு தூரம் கைது செய்ய அரசாங்கம் ஒருபுறம் ஒன்றாக குளிர்வாதம் குடித்துவிட்டு பின்பு பின்னால் செல்லவிட்டு கைது செய்திருக்கிறார்கள், சிறையில் அடைத்திருக்கிறார்கள் போன்ற பல அழுத்தங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்று வரை இன வெறியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற சுமரந்தர் போன்ற திமுக வெளிப்படையாக காட்டுகின்ற இனவெறி கருத்தியலை யாருமே தட்டி கேட்கவில்லை, அவர்களை கைது செய்யவும் இல்லை, சட்டம் ரீதியாக அணுகவும் இல்லை. இதை கடந்து சட்டவிரோதமாக புத்தர் ஒரு அன்பை பொறித்த ஒரு நல்ல ஒரு ஞானி, ஆனால் இன்று அவரின் பெயரால் சத்தமிழில் நடக்கின்ற இனப்படுகொலையின் கூறாக எங்களுடைய மண்ணில் எழுந்திருக்கின்ற சட்டவிரோத விகாரை தையட்டியல் இந்த விகாரை என்பது இப்பொழுது அங்கே பெரிய அளவில் அந்த விழா அடுக்கப்பட்டது சிங்கள மக்களை புகையிடத்தில் கொண்டு வந்து இறக்கி பேருந்துகள் மட்டுமல்ல புகையிடத்திலும் கொண்டு வந்து இறக்கியிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு கூட மனசாட்சி இல்லை, தமிழர்களுடைய நிலத்தில் நாங்கள் ஒரு விகாரியை கட்டி அங்கே வந்து நாங்கள் புத்தரை வணங்குகிறோமே என்று அந்த மக்கள் அனாதரவாக, எங்களுடைய மக்கள் அனாதரவாக, முக்கியமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னெடுப்பு என போராடுகின்ற மக்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் ஆதரவு கொடுத்து வருவது கூட சிறப்பான விடயம். ஏனென்றால் அவர்களுக்கு பயம் அந்த அடக்கு இராணுவ பிரதேசத்தில் சென்று போராடுவதற்கு. எனவே அவர்களுடைய போராட்டம் இன்று அங்கே நடந்தது எங்களுக்கு பார்க்க பார்க்க மிகவும் அனாதரவாக இருக்கிறார்கள், எங்களுடைய மக்கள் அவலமாக ஒழிக்கிறார்கள் எங்களுடைய மக்கள் என்று அழகிய வந்தது பார்க்க. அந்த போராட்டம் பற்றி சட்டத்தை பற்றி நீங்கள் இவ்வளவு தூரம் விளக்கம் கொடுத்தீர்கள், சட்டபூர்வமாக உங்களுடைய போராட்டங்கள் நடக்கின்றன என்று தமிழர்களுக்கு தமிழர்களிடம் எதிர்பார்க்கின்ற சட்டம் இந்த சிங்கள தரப்பிடம் இருந்து முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை எப்படி பார்க்க வேண்டும்? அது புது விடயம் இல்லையாக்கா, அது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தானே. உண்மையிலே நாங்கள் இதுக்கானே நாங்கள் ஒரு ஒரு நீதி நியாயம் ஒரு இன ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு முரண்பாட்டுக்கு வந்து ஒரு நீதி நியாயம் பெறுவதாக இருந்தால் நாங்கள் ஒரு சர்வதேச விசாரணை ஊடகம் மட்டும்தான் பெறலாம் என்ற ஒரு கோரிக்கையும் வந்து ஒட்டுமொத்தமான தமிழ் தேசம் வந்து முன்வைத்துக் கொண்டு வருகின்றது. இது இன்னும் இன்னும் அந்த விடயத்தை வந்து நிரூபிக்கிற வகையில தான் செயல்பாடுகள் அனைத்தும் இருக்கின்றது. நீங்கள் அந்த சுகுண தேர உடைய உதாரணத்தையும் அதே போன்று தையட்டியில வந்து எந்த விதத்திலையும் அது ஒரு தனியார் காணி அது ஒரு பொருள் கூறியதோ இல்லாட்டி முதல் இருந்த ஒரு விகாரையை வந்து கட்ட வேண்டாம் என்று நாங்க சொல்றதோ இல்லாட்டி இருந்த ஒரு சின்ன விகாரையை ஏதோ பெருப்பிக்கிறதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் சொல்றதுக்கோ எந்த விதத்திலையும் வந்து ஒரு பௌத்த மதத்தோட சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல அது ஒரு தனியார் காணி பௌத்த மதத்துக்குரிய விகாரை வந்து ஒரு 100 மீட்டருக்கு அங்காட வந்து அந்த காணி அங்கே இருக்கிறதுக்காக முற்றிலும் ஒரு சட்டவிரோதமாக வந்து கட்டப்படுகின்ற ஒரு விடயத்துக்கு தான் அவர்கள் இப்படி நடந்து கொள்றாங்க. இப்ப இதுல வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கட்டுறீங்க, நூற்றுக்கணக்கான இருந்து பேருந்திருக்கிறதிலையும் புகையிரந்தத்திலையும் ஊடாக ஆக்களை இறக்கி போராட்டங்களுக்கு ஆக்களை கொண்டு வருவது வந்து அவர்களுக்கு மனசாட்சி இல்லையோ என்ற கேள்வியை நீங்க கேட்கிறீர்கள். உண்மையில அது ஒரு முக்கியமான விஷயம். ஏனென்றால் இன்றைக்கு வந்து தெற்குல நீங்க பாத்துனீங்கன்னா வந்து தெற்குல பிறப்பப்படுகின்ற செய்திகள் முழுக்க முழுக்க இன்றைக்கு ஒரு பொய்யை தான் பரப்புறார்கள். விஷயத்துல வந்து இது ஒரு தனியார் காணி என்ற விடயத்தை முற்றிலும் மூடி மறைத்து வெறுமனே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு இன மத
மதவாத கோணத்துல வந்து நாங்கள் சிங்கள பௌத்தத்தை முற்றிலும் எதிர்க்கிறோம். வடகிழக்குல வந்து சிங்களவர்களே இருக்க முடியாத அந்த கோணத்துல வந்து ஒரு ஒரு எங்களுக்கு முக்கியமாக டார்கெட் பண்ணி ஒரு கருத்துருவாக்கம் நடக்குது. அதோட பொதுவாக வந்து தமிழ் அரசியல் தரப்புகள் அனைத்துமே வந்து இந்த சிவானந்த அங்கஜன் ராமநாதன் போன்ற தங்களுடைய அடிப்படைகளை தவிர மற்ற முழு பேரும் வந்து இனவாதிகள் மதவாதிகள் சிங்களவர்களுக்கு எந்த இடத்திலையும் வந்து வடகிழக்குல வந்து இடம் இல்லை, முற்று முழுக்காக வந்து அது தமிழாக மட்டும்தான் இருக்கணும் என்றுதான் அவர்களுடைய பார்வை என்ற ஒரு அப்பட்டமான பொய்யை கூறி அந்த மக்களுக்கு வந்து அது ஒரு மூலக்கழுவல் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனர். செய்த அநியாயத்தை மூடி மறைத்து சிங்கள மக்களையும் வந்து நாங்கள் இப்ப எங்களை கூடதான் இப்ப சத்தியமாக வந்து நாங்கள் சிங்கள நபருக்கு வந்து நாங்கள் அநீதி செய்தால் அந்த அநீதியை அந்த அநீதியினுடைய உண்மைத்தன்மை அதாவது அதனுடைய உண்மையான வந்து எங்களோட மக்களுக்கு வந்து தெரிய வந்தால் வந்து குழம்புவோம். அது மனித நேயம் அவ்வளவு சொல்றேன். ஆனால் அப்படி அந்த மனித நேயத்தை தாண்டி ஒரு நிகழ்ச்சிகளை கொண்டு செல்வதற்கு வந்து ஒரு மூலக்கழுவல் முற்றிலும் பொய்களை சொல்லி ஒரு மூலக்கழுவலை செய்ய வேண்டிய அளவுக்கு தான் அந்த நிலைமை இருக்கு. உதாரணத்துக்கு வந்து நீங்கள் இன்றைக்கு வந்து இந்த மத்திய கிழக்குல வந்து நடைபெறுகின்ற ஒரு காசா மக்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற அந்த இனாளிப்பை பார்த்தீங்கன்னா வந்து அப்படியான ஒரு நிலைமை தான் கூடுதலாக வந்து இருக்கு. ஆகவே அந்த மனதை தயார்படுத்துறதுக்கு இந்த மோசமான இனவாதத்தை முன்னெடுப்பதற்கு அந்த நிகழ்ச்சியை முன்னெடுப்பதற்கு வந்து தெற்கில இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு வந்து பச்சை பொய்யை சொல்லி கொண்டு நடக்குது. இப்ப உதாரணத்துக்கு வந்தாக்க நாங்கள் எத்தனையோ விகாரிகள் வந்து வடகிழக்குல இருக்க நாங்கள் அதை எதிர்க்க நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் வந்து குருந்தூர் மேலேயே எதிர்ப்போம். குருந்தூர் மேலேயும் வந்து நாங்கள் எதிர்ப்போம். இரண்டு புத்தர் சிலைகள் இன்றைய நாளில் வைக்கப்படுகின்றன. அப்போ இது மாதிரி புத்தரின் பேரால் நடக்கின்ற இடப்படுகொலையாக தான் பார்க்கப்பட வேண்டி இருக்கின்றது. புத்தருக்கு எதிரானவர்கள் அல்ல தமிழர்கள், புத்தரின் பேரால் நடக்கின்ற இனப்படுகொலைகள். புத்தரின் பேராலே திட்டமிட்டு வந்து தமிழ் அடையாளங்களை சிதைக்காமல் செய்து அது சிங்களமாக மாத்தி உதாரணத்துக்கு வந்து சரி புத்த பௌத்த மதத்துக்குரிய ஒரு இடமாக இருந்தாலும் கூட அனைவருக்கும் தெரியும் வந்து தமிழ் பௌத்தர்கள் இருந்தார்கள். ஆனால் பௌத்தம் என்று சொன்னாலே அது சிங்களம் மட்டம் என்ற ஒரு பொய்யை பரப்பி இன்றைக்கு வந்து ஒரு சிங்களமயப்படுத்துறதுக்கும் சிங்கள குடியேற்றங்களை நடத்துவதற்கும் உரிய அத்திவாரங்களை போடுகின்ற வகையில தான் இதெல்லாம் நடக்குது. இப்ப உதாரணத்துக்கு வந்து குருந்தூர் நிலையை எடுத்து பார்த்தால் வந்து எங்களுடைய முதலாவது சந்தேகம் வந்து அது உண்மையிலே வந்து பௌத்த மதத்துக்குரியதா என்ற ஒரு கேள்வி. நாங்கள் எங்களுக்கு வந்து முதலாவது வந்து பௌத்த மதத்துக்குரியதாக இருந்தால் கூட எத்தனையோ நூற்று வருஷங்களுக்கு மேலாக வந்து சைவ மதத்துக்குரிய வழிபாடுகள் வந்து நடைபெற்றுக் கொண்டு வந்திருக்கின்ற நிலையை அதை முற்று முழுதாக அழித்துக் கொண்டு அதை மூடி மறைத்துக் கொண்டு வந்து ஒரு பௌத்தத்துக்கு மட்டும் கொண்டு போக வெளிக்கிட்டது தான் எங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருந்த முதலாவது. இரண்டாவது அதாவது பௌத்தமா இல்லையான்றது முதல் பார்க்கும். அது பௌத்தம் என்றாலும் வந்து அது தமிழ் பௌத்தமாக வந்து இருக்கும். ஆனா அதையும் மூடி மறைச்சு கொண்டு இன்றைக்கு 300 ஏக்கரை வந்து அந்த அந்த குறிப்பிட்ட குருந்தூர் மலை விகா அந்த 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 தோல்பொருள் கூறிய இடத்தை சுத்தி 300 ஏக்கருக்குரிய காணியை வந்து அபகரித்து முற்று முழுதாக வந்து தமிழ் மக்கள் தங்களுடைய விவசாயம் செய்கின்ற காணியை வந்து அபகரித்து அது இந்த நேரத்துல வந்து விவசாயத்தைத்தான் ஏதோ ஒரு வகையில வந்து உழைப்பு இருக்கண்டா இருக்கண்டா வந்து அந்த மக்களுடைய உழைப்பு பட்டினி சாவுக்கு வந்து சமம். இன்றைக்கு இலங்கையில இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமையை எடுத்து பார்த்தா வந்து பட்டினி சாவுக்கு சமம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை செய்து அவங்க சொல்றாங்க மேதானந்த தேரர் வந்து சொல்றார் இது குருந்தூர் மலை வந்து பௌத்தம் என்றால் வந்து அதை சுத்தி வர சிங்களவர்கள் மட்டும்தான் இருக்கலாம். அப்ப ஒரு அப்பட்டமாக இது ஒரு சிங்கள பௌத்தமயமாக்குகின்ற வேலை திட்டத்தை முன்னெடுக்கிறதுக்காகத்தான் இந்த போலி சரித்திரத்தை வந்து அவர்கள் உருவாக்கி திணிக்கிறார்கள் என்றத வந்து வெளிப்படையாக தெரிகின்ற பொழுதுதான் நாங்கள் எதிர்க்கிறோம். சிங்கள மக்களுக்கு அப்படி சொல்லப்படுவது இல்லை. இதேபோல உண்மைகள் வந்து மூடி மறைக்கப்பட்டதால் தரப்பப்படுகின்றன.
ஆமாம், இதே அங்குதான் இப்பொழுது திருவண்ணாமலை இலுப்பைக்குளம் பகுதியிலும் தமிழர்களுடைய எதிர்ப்புக்கு மீறி இன்று காலை இரண்டு புத்த சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நிர்மாணங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என்று அறிகின்றோம். எனவே பௌத்த மக்களே இல்லாத ஒரு தமிழ் மக்கள் காலங்காலமாக அந்த பகுதி இவ்வாறாக நடக்கின்றது, இது ஆரம்ப நிலை என்றதும் மறுபடியும். இதே போல் இப்பொழுது இந்த இலங்கை தீவுக்குள் இனி தீர்வு இல்லை என்று ஒரு புறம் இருக்க, எங்களுக்கு நீதி கிடைக்கப் போவதில்லை என்ற ஒரு விடயத்தை உலகத்துக்கு நாங்கள் உரத்து சொல்லி போராடி 14 ஆண்டுகள் ஐக்கிய நாடுகள் சபையாகட்டும் மனித உரிமை அமைப்புகளுக்காகட்டும் சொல்லி எடுத்து சொல்லி புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய குரல்கள் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலும் இவ்வாறான அநீதிகள் தொடர்கின்றன. பாதுகாப்பற்ற நிலையில் உங்களுடைய போராட்டங்கள் தொடர்கின்றன. மக்கள் உங்களுக்கும் உங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கே பாதுகாப்பு இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர்களான உங்களுக்கும் செல்வராஜ் ஜெகஜேந்திரன் கூட அண்மை காலங்களில் அச்சுறுத்தல்கள் முன்னெடுக்கப்பட்டன. இவ்வாறான ஒரு சூழல் இப்ப நீங்கள் மட்டுமே இதை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இதை நாங்கள் அதாவது நீங்கள் நான் சொல்கின்றது இலங்கை பாராளுமன்றத்தில் இருக்கின்ற தமிழ் தலைவர்கள் மத்தியில் நீங்கள் மட்டுமே தொடர்ச்சியாக நீங்களும் செல்வராஜ் ஜெகஜேந்திரன் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இதை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அண்மையில் உங்களுடைய பயணம் இது சார்ந்து பல சர்வதேச சமூகத்தை சந்திக்கும் வகையில் அமைந்திருந்தன. அதை பற்றி அறிய விளைகின்றோம். எவ்வாறு அமைந்தது, அது பற்றிய அது குறித்த நகர்வில் ஏதேனும் முன்னேற்றம் கிடைத்ததா, அடுத்த கட்டமாக எங்களுடைய மக்களுடைய போராட்டங்கள் ஒரு தவிர்க்க நடப்பது நடந்தது மட்டுமல்ல நடந்து கொண்டிருப்பது இடப்படுவது என்பதை சொல்லிக் கொண்டிருக்கும் அதே வேளை சர்வதேச சமூகத்தில் இந்த இதற்கான நகர்வு எவ்வாறு அமைய இருக்கின்றது? இப்பாக நாங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் இந்த சர்வதேச இந்த உலக அரங்கை நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த சர்வதேச மட்டத்துல வந்து பொறுப்பு கூறுகின்ற விடயத்தை வந்து கூடுதலாக வலியுறுத்துகின்ற தரப்பு மேற்கொண்டார்கள். இங்கால பக்கம் சீனாவோ ரஷ்யாவோ அல்லது இந்தியா போன்ற நாடுகளோ வந்து உண்மையிலே சர்வதேச குற்றவியல் ஒரு நீதிக்காக எந்த ஒரு இடத்திலையும் வந்து பெரிய அளவுல வந்து குரல் கொடுக்கிறது இல்லை. அந்த நகர்வு கூடுதலாக வந்து மேற்கு நாடுகளால தான் வளமையாக வந்து முன்னெடுக்கப்படுகின்றது. அந்த மேற்கு நாடுகளுடைய அந்த செயல்பாடுகளும் கூட ஒரு அரசியல் பின்னோக்கத்துக்காகத்தான் செயல்படுகின்றது என்றதுதான் உண்மையான யதார்த்தம். தங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறதாக இருந்தால் மட்டும்தான் அதை முன்னகர்த்தது. ஆனாலும் அந்த தேவை இருக்கிற இடத்துல அவர்கள் வந்து அதுக்குரிய நியாயப்பாடுகளை வந்து தெளிவாக வலியுறுத்தி அவர்கள் அந்த நகர்வுகளை முன்னெடுப்பார்கள். இன்றைக்கு இலங்கை அதுவும் விசேஷமாக தமிழரை பொறுத்தவரையிலே தமிழருக்கு நடைபெற்ற இனப்படுகொலை என்ற விடயம் நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதா, அதுக்குரிய நியாயப்பாடுகள் அனைத்தும் இருக்கத்தக்கதா, குற்றவியல் நீதிமன்றத்துக்கு சர்வதேச ICCக்கு கொண்டு போகக்கூடிய சூழலும் இருக்கத்தக்கதா, விசேஷமாக மியான்மர் போன்ற நாடுகள் வந்து இலங்கையை போல வந்து ICCயுடைய உறுப்பு நாடாக இல்லாமல் இருந்தும் கூட அந்த மியான்மரை வந்து ICCயால விசாரிக்கிறதுக்குரிய சட்ட ஒழுங்குகள் இன்றைக்கு மிக தெளிவாக விடப்பட்டிருக்கின்ற ஒரு அது அது என்ன சொல்ற சாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழல். இலங்கையை கொண்டு செல்வதற்கான அனைத்து பக்கத்திலேயும் வந்து ஒரு தடையும் இல்லாமல் இருக்கவும் அது கொண்டு செல்லாமல் இருக்கிறத வந்து அரசியல் காரணங்கள். அப்ப அந்த அரசியல் காரணத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு வந்து நாங்கள் செய்யக்கூடியத வந்து ஒரு அழுத்தம், இந்த நாடுகளுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவர்களுக்கு வந்து எங்களுடைய கோட்பாட்டை ஏதோ ஒரு வகையில வந்து கடைபிடிக்காமல் இருக்க முடியாத ஒரு நிலைமையை வந்து உருவாக்குறது தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி. அதனாலதான் நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எங்கள் மக்களிடம் வந்து படித்து படித்து கடந்த 15 வருஷங்களுக்கு மேலாக அதாவது போர் முடிந்த காலத்திலிருந்து நாங்கள் சொல்லிக் கொண்டு வாரோம். இந்த ICCக்கு கொண்டு போற அந்த ஐநா கட்டமைப்புக்குள்ள வந்து ICCக்கு கொண்டு போகின்ற அந்த விடயத்தை விஷயங்களுக்கு நாங்கள் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடாது. கொடுக்கிறவர்கள் வந்து உண்மையிலே எங்களுக்கு பொறுப்பு கூற ICC ஊடாக மட்டும்தான் எங்களுக்கு ஐநாக்குள்ள வந்து பொறுப்பு குரல வந்து அடையலாம். அப்ப அந்த ICC ஊடாக வரக்கூடிய விஷயத்தையும் நாங்க மற்ற ஐநா மனிதர்கள் பேரவை போன்ற
என்ன சொல்றதுக்கு வந்து நாங்கள் ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பதின் ஊடாக அந்த வெளிநாட்டு வல்லரசனுக்கு தேவைப்படுகின்ற அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த அந்த நிலைமை அடைகின்ற பொழுது அதனால சிந்திக்க போறது இல்லை. ஆகவே தான் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறோம். இதுல முதல் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் இதுல மிகவும் இறுக்கமாக இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இதை முன்னகர்த்தலாம். ஆனால் இன்றைக்கு சந்தர்ப்பங்கள் எத்தனையோ இருக்க நாங்கள் அந்த சந்தர்ப்பங்களை எடுக்கிறது. தமிழ்தேசிய மக்களுடைய தவிர்ந்த மக்கள் வந்து இந்த வெளிநாடுகள் விரும்பினார்கள் விரும்பின ஒரு நிகழ்ச்சிகளுக்குள்ள வந்து விரும்பி கண்ட மூடி கொண்டு ஒப்பளித்ததால இன்றைக்கும் இருக்கக்கூடிய உலக உறுந்த பேர்கள் இன்றைக்கு மத்திய கிழக்கில் நடைபெறுகின்ற விஷயத்துல அப்புறமா அந்தந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்களே வந்து தங்களுடைய அரசுகளை வந்து கேள்விக்குட்படுத்துகின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்க, ஆனால் அந்த அரசுகள் தங்களுடைய அரசு நிலங்கள் அந்த கோணத்துல வந்து இந்த நீதி ஐநா சட்டங்கள் சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் இந்த எல்லாத்தையும் ஒரு பக்கம் தூக்கி எறிந்து இனங்கள் அந்த கோணத்துல வந்து முடிவெடுக்கிற இடத்துல இன்றைக்கு இலங்கையிலே இருக்கக்கூடிய அதுவும் விசேஷமாக ஈழத்தமிழர்களுடைய இனாளிப்பும் அரசாங்க ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு தப்பிக்கிறதுக்குரிய ஒரு சூழல் மிகப்பெரிய அளவுல வந்து அதிகரிக்கிறது. ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னம் இருக்க இல்லை, இந்த நிலைமை ரெண்டு மாசத்துக்கு முன்னம் இருக்க இல்லை. ஏனென்றால் இந்த அளவுக்கு மோசமாக வந்து சர்வதேச அரங்கு வந்து மிக அம்பலப்படுத்துகின்ற தங்களுடைய தங்களுடைய நிலங்கள் சார்ந்த போக்களை தான் தாங்களும் செயல்படுறதா வந்து அம்பலப்படுத்துகின்ற சூழல் அந்த அளவு தூரத்துக்கு இருக்கு இருக்கு. அப்ப இன்றைக்கு வந்து தமிழர்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும்ன்ற ஒரு அழுத்தம் போடுற நிலைமை உருவாகினாலும் கூட அதை உதாசீனம் செய்து செயல்படுறதுக்கு வந்து இலங்கைக்கு முழு ஒரு சந்தர்ப்பம் உருவாகி இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் போய் இந்த சர்வதேச சமூகத்தை வந்து நாங்கள் சந்திச்சு இந்த விஷயங்களை வந்து பேச வேண்டி இருக்கு. நாங்கள் எங்கட மக்களுக்கு பட்டிப்பிட்டு படிச்சு படிச்சு நாங்கள் சொன்னாங்கள் வந்து நாங்கள் உடனிருக்கோம். அதை நாங்கள் தவற விட்டால் நாளைக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமோ தெரியா, எத்தனையோ எத்தனையோ கோணங்கள்ல இருந்து நிலைமைகள் மாறிக்கொண்டு இருக்கு சர்வதேச அரங்கில் நியாயாதிக்கம் என்றது சென்று கொண்டிருக்கின்ற விடயத்தை பார்க்கக்கூடியதா இருக்கிறது. இந்த இடத்தில் தமிழருடைய விடயம் என்பது நீதி வேண்டல் என்பது ஒரு பழைய கதையாக இருக்கின்ற ஒரு கடந்து போகிற தன்மையை பார்க்கின்றோம். இந்த இடத்தில் உங்களுடைய போராட்டம் நீங்கள் முன்னெடுக்கின்றீர்கள் தாயகத்தில், அது எவ்வளவு தூரம் உங்களுக்கான பாதுகாப்பு? ஏனென்றால் கருத்தரற்ற ஒரு ஆதிக்க சக்தியாக அடக்குமுறையாளர்களாக இருக்கின்ற இலங்கை அரசினுடைய மனோபாவம் இப்பொழுது உச்சம் பெற்றிருக்கின்றதை நாங்கள் காண்கின்றோம். அதன் வடிவம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீதான தாக்குதல்களும் மற்றும் அச்சுறுத்தல்களும் மற்றும் இப்பொழுது மாணவர்கள் மீதான கைது, அதை சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அவருடைய கல்வி நன்மதிப்பு அதுகளை பாதிக்கும் வகையில் சிறையில் எடுத்திருக்கிறார்கள். ஒரு சமூகம் தன்னுடைய உணர்வுக்காக உறவுக்காக போராடுவது அவர்களுடைய கடமை. அதை அவர்கள் செய்த பொழுது அவர்கள் இவ்வாறாக இது மிகப்பெரிய ஒரு கொடுமை. இந்த வகையில் எங்களுடைய போராட்டங்கள் எவ்வாறு அமைய வேண்டும், அது எவ்வாறு அமைந்தால் சரியாக வரலாற்று நகர்வாக இருக்கும்? என்னுடைய பார்வைக்கு வந்தாக்க இந்த பாதுகாப்பு விஷயத்தை பற்றி வந்து நாங்கள் பெரியவரோட வந்து அழைத்துக் கொள்ள போறதில்லை. நாங்கள் அப்படி நினைக்க வழிகிட்டால் வந்து நாங்கள் இந்த ஒரு இடத்திலையும் வந்து நாங்கள் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமைதான் உருவாங்க. அதுதான் எதிரிக்கும் வந்து தேவைப்படுறது. எங்களை பொறுத்தவரையில வந்து நாங்கள் உண்மையிலே வந்து
இன்றைக்கு ஸ்ரீலங்கா என்ற சட்டங்களின் பிரகாரம் கூட நாங்கள் எந்த விதத்திலையும் வந்து ஒரு பிள்ளையும் வந்து அப்படின்னு சொல்றேன். ஸ்ரீலங்கா சட்டங்கள் எந்த அளவுக்கு ஒரு மோசமாக இருந்தும் கூட அந்த சட்டங்களை மீற வகையில கூட நாங்கள் எந்த ஒரு இடத்துல வந்து நடந்து கொள்றது இல்லை. ஆகவே நாங்கள் அவர்களுடைய சட்ட ஒழுங்குக்கு உள்ளே நடந்து கொண்டோம். அது அது மட்டுமில்லை, தமிழருடைய உரிமை போராட்டம் என்ற விடயத்தை இன்றைக்கு 2009 முன்னம் வந்து ஒரு தமிழர் விடுதலை புலிகள் இயக்கத்துடைய ஆயுத போராட்டம் இருந்த காலத்துல வந்து அது நிச்சயமா ஸ்ரீலங்கா சட்டங்களை மீறித்தான் நடைபெற்றது. இன்றைக்கு தமிழ் தேசிய அரங்கில வந்து எந்த ஒரு தரப்பும் அரசியல் ரீதியாக செயல்படுகின்ற இடத்துல ஸ்ரீலங்காவுடைய சட்டங்களை மீறாமல் தான் செயல்படுகின்றது. எங்களை பொறுத்தவரையில வந்து நாங்கள் அந்த கோணத்துல செயல்படுகின்ற பொழுது அவர்கள் எங்களுக்கு எதிராக வந்து செயல்படுவது அதை தாண்டி நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. அது அதுக்கு நாங்கள் முகம் கொடுத்துத்தான் ஆகணும். அது ஏதோ ஒரு கட்டத்துல வந்து அவர்கள் அப்படி செய்ய துணிஞ்சால் அது மக்களை ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களை கொந்தளிக்க பண்ணி ஒரு நீதியை தேடுறதுக்குரிய ஒரு மக்களை வந்து போராடுறதுக்காக மக்களை வந்து இந்த தங்களை பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்குரிய ஒன்று திரன்ற ஒரு நிலைமையை உருவாக்க முடியாததான் நாங்கள் என்னவென்றால் இப்படித்தான் நல்ல வழியில் போராடினார்கள் எங்களுடைய முன்னோர்கள். அதன் பின்பு அது அதற்கு முறையின் தொடர்ச்சியாக ஆயுத பிரியர்களாக எங்களுடைய போராளிகள் போராடவில்லை. எங்கள் மண்ணை காக்க, எங்கள் மக்களை காக்க, எங்கள் தற்காப்பு போர் தான் அங்கே நடத்தப்பட்டது. எங்கள் பிள்ளைகள் போராடினார்கள். எனவே அடக்குமுறை அவர்களுடைய சட்டத்தை ஒழுகுவது என்பது ஒரு போராளிகளுடைய கடமை என்பது கிடையாது. அத்துமுறை என்பது ஒரு இயல்பான ஒன்று. அது இயல்பாக நிகழும் அடக்குமுறையின் தொடர்ச்சியில் என்பதுதான் உண்மை. தொடர்ச்சியாக உங்கள் மீது, அதாவது உங்கள் மீது சொல்வது போராடும் சக்திகள் மீது நடக்கின்ற அடக்குமுறைகள் என்பது ஏதோ இடத்துக்கு எங்களை இட்டுச் செல்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னொரு பக்கத்துல வந்து இப்ப நாங்கள் போராடுறாங்க, சரி எங்கள்ட்ட கை வைக்கிறது இல்லாட்டி எங்களுக்கு ஒரு தீமை செய்கிறதுன்ற ஒரு பக்கம் இருக்க, போராட மக்கள் போராடுறதுக்கு என்று முடிவெடுக்கிற மக்கள் இதை இன்னும் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்ற ஒரு இடத்துக்கு தள்ளப்படுகின்ற ஒரு நிலைமை இன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசு நடந்து கொள்ற போக்களை வந்து கட்டாயம் அந்த இடத்துக்கு வந்து தள்ளப்பட போயிடும் அப்படின்னு சொல்றேன். ஒரு உதாரணம், இந்த திரும்ப நான் சொல்றேன், இந்த மத்திய கிழக்கு நீங்க எடுத்து பார்த்தா வந்து இஸ்ரேல் வந்து எந்த அளவுக்கு ஒரு பலமான ஒரு ராணுவ கட்டமைப்பை கொண்டது, ஆனால் அதே நேரம் வந்து பலஸ்தீன மக்களுக்கு வந்து அப்படிப்பட்ட எதுவும் கிடையாது. அப்படி இருக்கவும் வந்து அந்த மக்கள் ஏதோ ஒரு வகையில வந்து போராடுறதுக்குரிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுறாரு அப்படின்னு சொல்றேன். அந்த போராடுகின்ற நிலைமை அரசு நடந்து கொள்ற விதத்தை வைத்துத்தான் மக்களுடைய அந்த உரிமைக்காக போராடுகின்ற தன்மை தீர்மானிக்கப்படுகின்ற. அப்ப அரசு என்ன செய்யும், ஸ்ரீலங்கா அரசு எப்படி இருந்தாலும் வந்து உரிமை கொடுக்க தேவையில்லாட்டி வந்து அதை நசுக்கிறதுக்கு, அந்த போராட்டங்களை நசுக்கிறதுக்குரிய ஒரு நிலைமையை வந்து தொடர்ந்து கடைபிடிக்க ஓடமென்றதான் தக்க வைக்க ஓடமென்றதான் பார்க்கும். இல்லைங்க, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு இராணுவ அடக்குமுறைக்கான ஒரு கட்டமைப்பை தொடர்ந்தும் வைத்துக் கொள்றது வந்து இலங்கைக்கு வந்து இன்றைக்கு இலங்கை இருக்கக்கூடிய பொருளாதார நிலையில வந்து இலங்கையால வந்து அது செய்ய முடியாத ஒரு நிலைக்குத்தான் தள்ளப்படும். அப்படி செய்ய வழிக்கிட்டால் அது தெற்கிட வந்து மாற்று விளைவுகளை வந்து கொண்டு வரும். இன்றைக்கு தெற்கிட வந்து முழுமையாக ஒரு வங்குறுதல் நிலைமைக்கு வந்து மக்களோட பொருளாதாரம் தள்ளப்பட்டிருக்கின்ற பொழுது இந்த பொருளாதார பங்குரோத்து நிலைமையில இருந்து மாறுறதுக்கு அதனுடைய முழு சுமையும்ஸ்ட்ரக்சருக்குரிய முழு சுமையும் வந்து இன்றைக்கு தொழிலாளர் மீது, இந்த சமூகத்துல ஏழைகள் மீது, சரியா கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த மக்கள் மீது தான் அந்த 100%க்கு 100% அந்த சுமையும் வந்து தள்ளியிருக்கிற நிலையில அதையும் தாண்டி அவர்கள் உரிமையை கொடுக்காமல் தொடர்ந்தும்
அந்த உரிமைகளை நசுக்குவதற்காக வந்து இந்த ராணுவ கட்டணத்தை தான் பலப்படுத்த போயிட வேண்டாம். மக்களுக்கு ஒரு அபிவிருத்தியை செய்து மக்களோட பொருளாதாரத்தை பலப்படுத்தாமல் வந்து ஒரு இனவாதத்தை முன்னெடுக்கிறதுக்கு வந்து ராணுவ பலத்தை தான் பலப்படுத்த போயிட வேண்டாம். தீக்கிரையும் வந்து அதுக்குரிய பாரிய எதிர்ப்பு விலைகள் நிச்சயமாக வந்து எழும்பு. ஆகவே நாங்கள் ஒரு பக்கத்துல வந்து உலக ஒழுங்கு எங்களை நியாயத்தை வந்து ஏற்றுக்கொண்டு நடந்து கொள்றதுக்கு வந்து பலவீனமான ஒரு நிலைமை இப்போதைக்கு உருவாகினாலும் உள் இந்த தீவுக்குள்ள இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி போன்ற விஷயங்கள் நாங்கள் உறுதியாக செயல்படுகின்ற பொழுது வந்து ஸ்ரீலங்கா நசுக்கிறதுக்குரிய அந்த நிலைமை வந்த ஒரு சவாலுக்குரிய ஒரு இடத்துக்குதான். அதே ஒரு பக்கம் வந்து எங்களுக்கு பலவீனம் ஆன நிலைமை உருவானாலும் இன்னொரு பக்கத்துல வந்து எங்களுக்கு பலங்கள் ஒரு ஒரு நிலைமையில நாங்கள் இதுல இறுக்கமாக இருக்கணும்னுதான். வாழ்வு போராடுவதொன்று எங்களுடைய தெளிவு இருக்கின்ற இந்த நிலையில் இந்த போராட்டம் மக்களை பலவீனப்படுத்தும் வகையில் அவர்களை போருக்குள்ளாக்குவது, பிரித்து வாழ்வது, இடம் சொல்ல போனால் தன்னுடைய கைக்கூலியாக மாற்றுவது என்று பல விடயங்கள் அரசு தரப்பாலும் சர்வதேச ஆக்கிரமிப்பு சக்திகளாலும் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தாலும் போராடும் மக்கள் எப்பொழுதும் போராட்டத்தை முன்னகத்துவாக அதற்கான வல்லமையை இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு கொடுக்கும். எனவே தொடர்ந்தும் உங்களுக்கு அந்த வார்த்தை சொல்லிக்கொண்டு இந்த பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். எனவே அது களமாகட்டும், களத்தில் இருக்கின்ற போராட்டங்களாகட்டும், பாராளுமன்றமாகட்டும், சர்வதேச தரப்பாகட்டும், தொடர்ச்சியாக மக்களுடைய நியாயங்களை உண்மையாக அவர்களோடு நின்று போராடி கொண்டே எடுத்து சொல்கின்ற உங்களுடைய போராட்டம் தொடர வாழ்த்துக்களை கூறி இந்த பொழுதில் நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே. வணக்கம் கேரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற உறவுகளை எடுத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம் சுந்தரமே. வணக்கம் சுந்தரம் ஐயா. வணக்கம். செலுத்திக் கொண்டு அடுத்ததாக முக்கிய விடயமாக ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கனடா கந்தாமி கோவில் மண்டபத்தில் ஆதிலட்சுமி சுகுமார் அவர்கள் வெளியிடும் அந்த நூல் வெளியீட்டு விடுதலை தாகம் கொண்ட எந்த நூல்களாக இருந்தாலும் அவர் தாயகத்தில் இருக்கும் பொழுது கூட எழுதும் ஜாபமே தாய, அதாவது விடுதலை தாகத்தையும் விடுதலை வேட்கைக்கும் உந்து சக்தியாக இருக்கும் நூல்களை தான் அவர் வெளியிடுவார். அந்த நூல் வெளியீட்டிலே அனைத்து உறவுகளும் வந்து அந்த நூலை வாங்க சிறப்பிக்க வேண்டும் என அன்புடன் வேண்டிக் கொண்டு அடுத்ததாக ஒரு விடயம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வானொலிக்கு நேர்களோடு இருப்பார் என்று யோசித்தேன். இருந்தும் ஒரு விடயம் தெளிவாக புரிகிறது. அந்த சிங்கள மக்கள், அப்பாவி சிங்கள மக்களை கடந்த 75 ஆண்டுகளாக இந்த சிங்கள தலைவர்கள் இது நங்கிட இது சிங்களவனுக்கு தமிழனுக்கு இதுக்கு இடம் கொடுத்தா இவன் முழு இலங்கையும் பிடிச்சு போடுவான், நாங்கள் இதை மொழியோட கிள்ள வேண்டும் என்று சொல்லிச்சேன், நாங்கள் போராட வேண்டும் என்று அங்கேயும் ஒரு பரப்புறோம், நாங்கள் வெங்கண்ட விடுதலைக்காக போராட வேண்டும் என்றும் அவன் ஆக்கிரமிப்பாக போராட வேண்டும் என்றான். ஒரு அதாவது என்ன சொல்லிச்சேன்னா போராட்டத்தை நசுக்குவதன் ஊடாகத்தான் ஆக்கிரமிப்பை முன்னெடுக்க முடியும். அது அவன் தாரக மந்திரம். போராட்டங்களை நசுக்குவதன் ஊடாகத்தான் ஆக்கிரமிப்பை முன்னெடுக்க முடியும். தையடி போராட்டத்துல இந்த மக்களை ஒரு குழு முழு தொடர்ந்து முழுமையாக ஏற்றி கொண்டு வந்து பேருந்துகளை முழுமையாக ஏற்றி கொண்டு வந்து என்ன நடந்தது அங்கே அதுக்கு அங்கட போராட்டங்களை போராட்ட களத்தில் நிலவருக்கு முன்பாக அந்த கண்டிய நடனத்தையும் ஆடி அந்த வாத்திய கருவிகளையும் பெரிசாக ஒலிக்க விட்டு ஒரு அவமானப்படுத்துற மாதிரி அதிலிருந்து ஒரு தாய் கேட்ட கேள்வி, உங்களுக்கு வெக்கமே இல்லையா என்று சொல்லி கேட்கும் பொழுது கூட தலைநிமிந்து பார்க்க முடியாத மக்கள் அந்த அப்பாவி சிங்கள மக்கள் போகிறார்கள். இவர்களை வழி நடத்துவர்கள் எல்லாமே திட்டமிட்டு தான் அவர்களை வழி நடத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த மட்டக்களப்பில் இருக்கிற கஜேந்திரமார் அவர் சொன்ன மாதிரி மட்டக்களப்பில் வடக்கு கிழக்கு இளைஞர்களை இணைக்க விடக் கூடாது, அவர்கள் இணையம் இணைந்து வந்தா தங்கட மூல அடிவேறு ஆட்டம் கண்டிடும் என்றதுக்காகத்தான் அந்த அந்த கைது நடந்திருக்கு. அம்பிட்டிய தேரர் சிவாதனி அந்த தோல்ல இருக்கிற அவற்ற தகமை பட்டிய பிடுங்கிற அளவுக்கு தகம் எடுக்குமா இருந்தால் இந்த போராட்ட காலத்தில் இருந்தவர்களை கைது செய்ய வேண்டிய காரணம் என்ன? எல்லாம் தெரியுது.
எல்லாம் தெரியுது. என்ன சொல்லுவோம், மற்ற நாடாளுமன்றான என்ன சுமந்திரன் பிள்ளையான் வியாழேந்திரன் இவங்க கூட்டல், அதாவது கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிச்சுனா வடக்கு இருந்து தமிழன் தப்பிப்பிள்ளை கட்டம், கிழக்க நாங்கள் முழுமையா சிங்களமயமாக்க வேணும், அதுல மிக உறுதியா சிங்கள தேசம் இருக்கு. அந்த விடயத்தை செய்து கொண்டிருக்கிறதுக்கு துணைப்பவர்கள் இவர்கள். புத்த பெருமான பொறுத்தளவில் சிவதனி நாங்கள் ஒரு கோயில ஒரு சிலைய பிரதிஷ்ட செய்யறதா இருந்தா அதுக்கு 45 நாளோ காலங்களுக்கு அதுக்கு செய்துதான் அந்த புத்த சிலைய பிரதிஷ்ட செய்யறது. ஆனா இன்றைக்கு என்ன நடக்குன்னா புத்தர் இப்ப டசன் கணக்கில் புரொடக்ஷன் நடக்குதாங்க. அதுக்கப்புறம் புத்த பெருமான் அற்புதமான அந்த புத்த பெருமான் இந்த கண்ணை மூடிக்கொண்டிருக்கிற காரணம் இந்த கொடுவினிகளை நாங்கள் பார்க்க கூடாது, நான் பார்க்க கூடாதுக்காக கண்ணை மூடிக்கொண்டு தியானத்துல இருக்கிற அந்த இன்னைக்கு சிங்கள தேசத்துல நடுநிலைமையாக நின்று ஊடகத்தை பணியை செய்யக்கூடிய எவருமே இல்லை. இந்த சிங்கள மக்களுக்கு ஊடகத்தினூடாக தமிழர் பிரதேசங்களை நாங்கள் ஆக்கிரமிப்பது தவறு, அந்த மக்கள் இந்த காணிகளை சுவீகரித்து இப்படியான விகாரங்களை அமைப்பது மாபெரும் தவறு என்று சுட்டிக்காட்டக்கூடிய முறையில ஊடகங்களை வாயெடுக்க வைத்திருக்கிறார்கள் அல்லது அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இல்லாட்டி நடுநிலைமை இல்லாமல் இனத்துவசமான ஊடகங்கள் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. எவரையுமே கொச்சப்படுத்தாமல் உண்மையிலே தமிழ் தேசிய மக்கள் முன் செய்யும் போராட்டத்தை அசிங்கப்படுத்தாதீர்கள். இதெல்லாம் பெரிய ஒரு மிகவும் ஒரு பாவமான செயல். ஏதோ அவர்கள் ஏதோ என்ன காரணம் என்று சொல்லாமலே அவர்களை அசிங்கப்படுத்துகிறார். 10 பேர் 5 பேர் என்று சொல்லி பிரபாகரன் அப்படி இல்ல, நீங்கள் 5 பேரோட தானே போராட்டம் நடந்தது, அதெல்லாம் விஸ்வரூபம் எடுக்கும், மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆகவே தாமல் இருக்கிறதால் முதல்ல எல்லோருக்கும் தேவை, போராட்டம் நடத்துறவர்கள் தான் அடி வாங்குற அடி வாங்கட்டு, அது எப்படி பிரச்சனை இல்லை. உங்களுக்கே நீங்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு அவர்களுக்கு அந்த அழக போலிகள் என்று சொல்லி விளம்பரம் கொடுக்குறீங்க. மிகவும் பாவமான செயலை இந்த மாவீரர் மாதத்தில் புனிதமான மாதத்தில் தயவு செய்தை செய்ய வேண்டாம். ஏன்னா போராட்டம் நடத்துவது என்பது ஒரு இலகுவான காயிதையும் அல்ல, உயிராச்சுறுத்தல். அதை புரிந்து கொண்டு நாங்கள் செயல்பட வேண்டும் தெரிவித்துக் கொண்டு அநேக முக்கியமாக இந்த மாவீரர் மாதத்தில் அன்பர்களே எல்லோரும் மாபெரும் எழுச்சியை நாங்கள் காட்ட வேண்டும். அதாவது புலம்பெயர்ந்த நாளில் இருக்கிற தமிழ் மக்கள் தேசிய தலைவரால் முன்னெடுக்கப்பட்ட அந்த விடுதலை போராட்டத்தை நேசிக்கும் மக்கள் எங்களுடைய மண்ணின் திட்டான அந்த மாவீரச் செல்வங்களை இன்றுமே மனத்தில் இருந்து கொண்டுதான் நாங்கள் புலமை இந்த வாழ்கின்றோம் என்பதை தெளிவாக சொல்ல வேண்டிய காலம் வந்திருக்கிறது, எழுதி கொள்ள வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். கருத்துக்கள் எடுத்து வரலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். முதல்ல விடுதலைக்காக இப்போ நேற்று மாவீரர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி கொண்டு இந்த எதிர்வரும் 12ஆம் தேதி இந்த கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி 2 நூல்கள் கேடிக மண்ணில் வெளியீடு செய்யப்பட இருக்கின்றது. ஒன்று வந்து மருத்துவர் வரவராஜ் அவர்களால் எழுத சொல்லி காட்சி பெற்ற அவர்களால் எழுதப்பட்ட ஆங்கிலத்தில் வெளிவர இருக்கின்றது. அதுவும் அன்று 2ஆம் தேதி மாலை 6 மணிக்கு JCS பேங்க் விருந்து மண்டபத்தில் நடைபெற இருக்கின்றது. அதே போன்று ஆதிலக்ஷ்மி சிவகுமாரன் அவர்களின் நூல்கள் ஒன்று ஒற்றை வானமும் ஒரு பறவை என்ற கவிதை தொகுப்பும், அடுத்து பொன்பண்டு என்ற சிறுகதை தொகுப்பும் கேள்வித்தவன் வானொலியின் ஆதரவுடன் நடைபெற இருக்கின்றது. இந்த கேட்டுக்கொண்டு உறவுகள் வானொலியின் ஆதரவோடு எல்லாம் கனடிய தமிழ் வானொலியால் வெளியிடப்பட இருக்கின்றது. வானொலியால் வெளியிடப்பட இருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள் இந்த இது நூல் வெளியீட்டிலும் கலந்து கொண்டு பலவாறு கலவரம் ஒன்று கேட்டுக்கொண்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்து அடித்து இழுத்து கொண்டு வேலை போவாங்க. அம்பேத்கர் சுமணத்தை சேரர் செய்த மாதிரி காவலித்தனம் செய்தா அவங்க ராஜமரியாதை கொடுப்பாங்க. இதுதான் சிங்களத்துல நியாயம். சிங்களத்துல நாங்கள் நியாயம் கேட்கலாம். அப்படி நியாயம் கிடைக்கும் சொன்னால் இந்த கொல்லப்பட்ட 1.5 லட்சம் தமிழனுக்கு நீதிக்கு உடைச்சிருக்கும் இந்த விளையாட்டுக்கும் தெரியாமல் அவங்க கண்ணை முடிக்கொண்டு போய் ஓடிச்சுதான் பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த 4 பேர் 5 பேர் போராட்டம் முடிச்சு கவலைப்படுத்தாதீர்கள் என்று கேட்டால் ஒரு ஒரே ஒரு தலைவர் கொண்ட
எடுத்த ஐச கையில் எடுத்த போராட்டம் தான் இன்றைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சு. அப்படின்ற அந்த அஞ்சு பேர் காலிதர்ன்றத கேவலப்படுத்துற மூங்கி பாட்டு நீங்க அதை சொல்ற நீங்களே கேவலப்பட்டு போயிருங்க. நீங்க தமிழராக இருக்க முடியாது, தமிழினமா இருக்க முடியாது. என்னென்று கேட்டால் இன்றைக்கு விடுங்கலையா தமிழன் ஒவ்வொருதலும் போராட கொண்டுதான் இருக்கு. ஏன்னா மிக விரைவில் தமிழன் அத்தனை பேர்ட்ட வடக்கு கிழக்குல இருக்கிற தமிழன் அத்தனை பேர்ட்ட வீட்டு வாசலுக்கே புத்த சில வைக்கப்பட்டு ஆணைய காவலுக்கு நிறுத்தப்படும். ஏன்னா அதை தூக்கிவிடக்கூடாது என்று பக்த நாடு என்று சொல்றத சொல்லி அதை நிரூபிக்கப்பட இருக்குது. அதுக்கு காரணம் ஆயிரம் விகார கட்டுறதுக்கு சிங்களவனுக்கு தலை வணங்கி நின்றதும் காரணம். ஏன்னா கிழக்கு மாகாணத்துல திருவண்ணாமலையில சமந்தரையா புத்த தவறு மாபெரும் தவறு இவர் அனுபவம் இரட்டி அனுபவம் இங்க வந்து விசாரக்கூடாது. நீங்கள் அவருடைய அரசியல் அனுபவம் அவருடைய வயது முடிச்சு வந்தவங்களுக்கு எதுவுமே செய்ய இல்லை. அவர் நினைச்சிருந்தால் வருடாக அவரால் செய்ய முடியாவிட்டாலும் அவர் இளைஞர்களை திரட்டி நமது மக்களை திரட்டி அந்த காணி நிரப்பாகவுக்கு எதிராக போராட்டம் செய்திருக்க முடியும். அவர் செய்யவில்லை. அவர் சிங்களத்தின் ஆதரவாளர், அவர் தலைகளை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் இறுதி வரையும் அந்த கவிதையில இருப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்க இல்லையா? இந்த மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு ஞாபகம் இல்லையா? எனக்கு தெரியல. பொன் சிவகுமார் தெரியும் தானே உங்களுக்கு? மாணவர்கள கை வச்சால் இந்த மாதிரி நிலைமை மாக வேண்டதை புரிஞ்சு கொள்ளுங்க. அதை நான் சொல்லுகிறேன். அதோட இன்னொன்று, ஒரு சிங்களவன் பௌத்தரா பிக்குவா என்ன தமிழன் வெட்டுவன் என்று சொல்லியிருக்கிறேன். அது இப்ப கேரளால் சொன்னவருக்கு நானில் அது வேறு சிங்களவனை வெட்டினால் எனக்கு இவ்வளவு விளக்கு வரும். அந்த தமிழனை வெட்டுகிற சரி மற்ற அரசியல்வாதியை விடுங்க. சுமந்திரன் பெரிய பட்டிக்க மேல நீ இல்லை என்ற வழக்கறிஞர் தானே, ஒரு வழக்கு போட்டிருக்கலாம் தானே தங்கச்சி? என்ன வழக்கு வரும்? ஏன் போட இல்லை? சரி அதையும் விடுங்க. இப்ப இந்தியாவை செம்படிக்கிற அமைப்பா இருக்கலாம், ஆறா இருக்கலாம், அதை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை. அது அது கட்சியா இருக்கலாம், ஆறா இருக்கலாம். வந்து நிதியமைச்சர் நல்ல கும்பிட வந்து தமிழ் மக்களை நீ சந்திச்சியா? இதெல்லாம் கேட்க மாட்டீங்களாடா. இந்தியாவுக்கு செம்படிக்கிற நீங்க, இந்தியா தமிழ்நாட்டுல முந்தினால் நடக்குது, அவன் தெலுங்கு நாட்டில நடக்குது, 5000 குடும்பம் தெருவில் நிக்குது. அவனே ஒரு அஞ்சியம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கான் இல்ல, ஈழம் பெற்று தருவான் ஈழத்தமிழருக்கு. இதெல்லாம் செய்யறது ஒரு படிக்காத அடிமுட்டாளுக்கே தெரியும். இந்தியாவுக்கு பின்னாலுக்கு என்ன நடந்தது? நீங்க முகந்தா திருப்பி திருப்பி அந்த இந்தியாவுக்கு செம்படிக்கிற இந்த அமைப்பு இந்த கட்சி எவ்வளவு இருந்தாலும் மக்கள் போய் மாணவர் போய் போராட உங்களுக்கு ஓட்டு போடாம தமிழ் மக்கள் ஓட்டு போடாம நீங்க வந்துட்டீங்களா? தமிழ் மக்கள் ஓட்டு போடாம நீங்க வந்துட்டீங்களா? அது எந்த கட்சியா இருக்கலாம்? நன்றி. அந்த மக்களுக்காக நீங்க நிற்கணுமா நிற்க கூடாதா? எங்க அப்படி இருந்தா நீங்க சொல்லி போட்டு இதனுங்க தெரியுமா தங்கச்சி? உறவுகள் சுருக்கமாக எடுத்தவர்கள். வணக்கம் கார்த்தி சந்திரசேகர். வணக்கம் வணக்கம். இந்த ஒரு பொழுதில் இணைந்தது குறித்த மற்ற மகிழ்ச்சி. இந்த மாதம் அப்படின்னாவே வலிகள் சுமந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம், கார்த்திகை மாதம் அப்படின்ட்டுன்னு. மாதம் எங்களுடைய வீரத்தை நாங்கள் எங்களுடைய வீர மாணவர்கள் வரலாறாக படைத்த நாட்கள் தானே.
ஆமா. எனவே அவர்கள் அனைவருக்குமே இந்த சமுதாயத்திலையும் சரி, நம்மளுடைய இனத்திற்காகவும் சரி, பல விடயங்கள் அப்படிங்கறதையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, பல சமயங்களில் அவர்கள் நமக்கு வழிகாட்டிய விடயங்கள் நம்ம வந்து சிறப்பாக பின்பற்றுறோம், ஆனால் நம்மை அடக்கி ஒடுக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம மறுபடியும் எழுந்து ஏதாவது ஒரு விடயத்தை நாம் தனியாக செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நம்ம வந்து நசுக்கப்படுகிறோம். ஆனால் அதையும் தாண்டி நம்ம வந்து உரிமைகள் அனைத்திற்குமே ஒரு தக்க விடயம் புகட்ட வேண்டும் என்று பல நபர்கள் ஒரு தலைமைத்துவமான ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது சில அநியாயங்கள் அப்படிங்கறது இழைக்கப்படுகிறது. இருந்தும் அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் என்னைக்குமே அவங்க விட்டு கொடுத்தது கிடையாது. ஆக இந்த ஒரு வலி சுமந்த ஒரு பொழுதையும் நம்ம வந்து என்னைக்குமே நம்மளுடைய அந்த உரிமைகள் அப்படிங்கறது பறிக்கப்படும் பொழுது தமிழ் இனமாக நாம் எல்லாருமே குரல் கொடுக்க வேண்டும். என்ன ஒரு தவறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய இனத்திற்காக இழைக்கப்பட்டாலும் நாம் இல்லனா யாரு அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம பாதுகாக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி நன்றி நன்றி. காற்றலையில் இணைந்து கொள்ளும் அடுத்த உறவு, வணக்கம். வணக்கம். வணக்கம் வேலாயுதம் ஐயா. சரி, எடுத்து வேற அரசியல் கருத்தை. வடகிழக்கு நீர்வளத்தை சீனனுக்கு கொடுத்து விட்டான் எங்கட பிரதம அந்த இவன் அணில் அணில் பாருங்க, எங்கெந்த மீன்காரருக்கு பிழைப்பு இல்லை பாருங்க, எவ்வளவு அநியாயம் நடக்குது. வடகிழக்கு நீர்வளத்தை சீனனுக்கு கொடுத்து விட்டான், அதனால் இப்ப எங்களுக்கு எங்கள் மீனவருக்கு வாழ்க்கை இல்லை. பொருளாதார தமிழருடைய பொருளாதாரத்தை இன்று கூறு போட்டு பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் சர்வதேச சக்திகளும் தென்னிலங்கை மீனவர்களும். நீங்கள் சொன்னது போல் கடல் வளம் சுரண்டப்படுகிறது. நன்றி ஐயா, நன்றி. காற்றலையில் உறவுகள் இணைந்து கொள்ளும் வணக்கம் கேடா நிகழ்ச்சி நிறைவு பொழுது எட்டிக் கொண்டிருக்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்கள் ஒரு விடுதலை சொன்னீங்கள், இது அளவிற்கான மாறுமே எழுவதற்கான மாறும். என்னுடைய ஆளுகைகளை பலவீனமாக பார்க்க நினைக்கின்றவர்களுக்கான எச்சரிக்கையாக நாங்கள் விழவிழ எழுந்த இனம் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்வோம். உண்மையில் இந்த இனம் எழுந்து போராடும் என்பதை வரலாறுகள், கடந்த கால வரலாறுகள், அது பல்லாயிரம் ஆண்டு வரலாறுகள் சொல்லியிருக்கின்றன. இனியும் சொல்லும் என்ற ஒரு விடயத்தில் நாங்கள் உறுதி கொள்வோம். போராடும் மக்களை வரலாறு படைப்பார்கள். இந்த வகையில் தாயகத்தில் நடைபெற்றிருக்கின்ற சில விடயங்களை நான் எடுத்து வருகின்றேன். அந்த வகையில் பார்த்தீர்கள் என்றால், ஒரு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஒவ்வொரு பூரணி நாளிலும் சட்டவிரோத விகாரை தையீட்டில் அந்த சட்டவிரோத விகாரிக்கு எதிராக அந்த காணி உரிமையாளர்கள் உட்பட பலரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் பலர் இணைந்த பொழுது இந்த ஒருவருடைய குரல் மட்டும் மிகவும் மிகவும் வலியை தந்தது. ஆனால் வலியை தருவதை விட அவருடைய குமுறல் என்பது எதையோ சொல்வதாக இருந்தது. அந்த ஒவ்வொரு ஒட்டுமொத்த மக்களுடைய குரலாகவும் ஒலித்தது என்பதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அந்த பெண்ணின் குரலை எடுத்து வர முயல்கின்றேன். அவர் சிங்களத்தில் பேசினாலும் உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? ஆயிரம் ஆயிரமாக இங்கே வந்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு மனசாட்சி என்பது இல்லையா? எங்கள் நிலத்தில் நீங்கள் வந்து இனப்படுகொலை செய்த நீங்கள் வந்து இப்படி இருக்கிறீர்களே என்று கத்துகின்றார். அந்த குரல் என்பது ஒவ்வொரு தமிழனுக்குள்ளும் ஆன்மாவை உலுக்குகின்ற வகையில் இருக்கின்றது என்பதை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது. அந்த எழுச்சி மிக்க போராட்டத்தினுடைய குரல்களை நான் புரிதல் பொழுதில் எடுத்து வருகின்றேன். முகத்தோடு அவர்கள் சென்ற சாட்சியும் பார்க்கக்கூடிய இருந்தது. வணக்கம். வணக்கம்.
ஆம், ஒரு உறவு இணைந்தார், பின்பு துணித்துவிட்டார். எனவே உறவுகள் வணக்கம் கேடா நிகழ்ச்சியில் இணைந்திருந்தீர்கள். நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் நெருங்கியதனால் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம்.